அமெரிக்காவோட அதிநவீன மெயின் பேட்டில் டேங்கான எம் ஒன் ஆப்ரம்ஸ் உக்ரைனில் வச்சு ரஷ்யாவால் அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக நம்மளும் தொடர்ந்து செய்திகளில் சொல்லிட்டு வரோம் நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் ஆனது உண்மையிலே வந்துட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரு ரெண்டு டேங்க் வரைக்கும் ரஷ்யாவால் அழிச்சிருக்கப்பட்டலான்னு சொல்கிற டைமில் இப்போ ரஷ்யா நேற்று ஒரே நாளில் மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேங்கை அமெரிக்காவோட எம் ஒன் ஆப்ரம்ஸை உக்ரைனோட ஆஃப் தி வீக்காவோட சதர்ன் வெஸ்டர்ன் பகுதியில் வச்சு ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் என்ன எப்பயும் நடக்கிற விஷயம் தானே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டேங்க் அழிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க் அழிச்சாங்க அந்த மாதிரி இது ஒரு விஷயம் தானேன்னு சொல்லிட்டு ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடாது என்னன்னா இந்த ரெண்டு டேங்க்கையுமே ரஷ்யா ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணல அதை கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட ஆர்பிஜியை வச்சு அடிச்சிருக்காங்க அதனையும் குறிப்பாக இந்த ஆர்பிஜி தேர்ட்டிறத வச்சு இந்த எம் ஒன் ஆப்ரம்ஸ் டேங்கை அழிக்கக்கூடாது முடிவு பண்ணி அதை சிவியராக டேமேஜ் பண்ணி இதை கேப்சர் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ரெண்டு டேங்க்ஸையும் இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த டேங்க்ஸானது ரஷ்யாவோட பகுதிகளுக்கு அதாவது ஒரிஜினல் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள கொண்டு போயிட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணி ஒட்டு மொத்தமாக இப்போ படிக்க போறதா பெரிய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இது அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு பெரிய அடின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஒரு தைரியத்தில் இருந்தாங்க எப்படியா இருந்தாலும் இந்த டேங்க்ஸ் வந்து ரஷ்யா கையில கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெவிலி ப்ரொடெக்டட் ப்ரொடக்டட் அளவுக்கு கேப்பபுளான டேங்க் தான் இந்த அமெரிக்காவோட எமோனாப்ரன்ஸ் ஆனால் அதையே ரஷ்யா இந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்கன்றது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இப்போ மாறிட்டுருக்கு அதுலேயும் இப்போ ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா இன்னமும் நிறைய டேங்கை உக்ரைனுக்கு கொடுங்க என்னடா இது உக்ரைன் கேட்டால் பரவாயில்ல நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு ஒரு கேள்வி வரப்போ தான் தெரியுது இந்த எம் ஒன் ஆப்ரம்ஸ் டேங்கை அழிக்கிறவங்களுக்குலாம் ரஷ்யாவில் ஒரு பெரிய ஊக்கத்தொகையானது ஒரு டேங்க்ஸ் அழிச்சிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு லட்சக்கணக்கான ரூபல்ஸ் ரஷ்யாவோட கரன்சி மதிப்பீட்டில் அதை அழிக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்படுறதுனால இன்னமும் இந்த மாதிரி டேங்க்ஸை நம்ம நிறைய அழித்தா நமக்கு நிறைய இன்னும் இன்சென்டிவ்ஸ் வரும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டை ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு இன்னும் நிறைய டேங்க்ஸை இந்த உக்ரைனுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சார் இது தான் அப்டேட்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் மால்தீவ்ஸை ஒரு விளாசு வெளாசி இருக்காரு கிட்டத்தட்ட மால்தீவ்ஸ் வந்து ஏண்டா தேவை இல்லாமல் இந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணோன்னு போகிற அளவுக்கு மால்தீவ்ஸ் அவரால் எந்த அளவுக்கு ரோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பனாகவே ரோஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோட டெய்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களா இருக்கேன் இது தமிழ் பகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் பெர்டிச்சி ஆப்திபிக்காவோட நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்க ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதி ஏன் முக்கியமான பகுதின்னு கேட்டிங்கன்னா ஆப்திபிகா ரீஜியனை சுற்றி அந்த சிட்டியை சுற்றி பல்வேறு கிராமங்கள் ஒரு சில டவுன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஆப்திபிகாவுக்கு சப்ளை போகணும்னா இல்லை இப்போ இந்த உக்ரைன் வந்து திரும்ப ஆப்திபிகாவை ரீகேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இருக்க அதோட நுழைவாயில இருக்க ஒரு முக்கியமான கீ சிட்டின்னு சொல்லலாம் ஏற்கனவே உக்ரைனியன் ட்ரூப்ஸ் ரீக்ரூப் ஆகிற இடத்துலலாம் ரஷ்யா அவங்களோட தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த இடங்களில் அமெரிக்காவோட எம் ஒன் ஆப்ரம்ஸ் டேங்கை உக்ரைன் எப்படியாச்சும் இந்த டெரிட்டரிஸை ரீகேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதை ரஷ்யா ஏற்கனவே ஒரு கெஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி என்ன ஒரு தப்பு பண்ணிட்டார்னா அமெரிக்காவோட எம் ஒன் ஆப்ரம்ஸ் டேங்கை அவர் உள்ளே அனுப்புனது தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி டேங்க்ஸை உள்ளே அனுப்புகிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை அதாவது இப்போ உக்ரைனுக்கு இருக்க பெரிய பிரச்சனைன்னா இதுக்கு கவுண்டர் ஃபயர் கொடுக்குற மாதிரி இல்லை கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி இந்த டேங்க்ஸுக்கு சப்போர்ட்டாக நிறைய ஆர்ட்லரி யூனிட்ஸையும் நிறைய இன்ஃபேண்ட்ரி க்ரூஸையும் இந்த உக்ரைன் அனுப்பி ஆகணும் அப்படி அனுப்புனா தான் ஒரு டேங்கை நோக்கி ஒரு ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணாலோ இல்லை அந்த டேங்க்கானது ஒரு சிக்கப்போகிற சூழ்நிலை வந்தாலோ பின்னாடி போகிற இந்த ஆர்ட்லரி யூனிட்ஸோ இல்லை கவுண்டர் ஃபயர் பண்ணி அந்த டேங்க்ஸை அங்க இருந்து பத்திரமாக மீட்க முடியும் ஆனால் உக்ரைன் கிட்ட இப்போது ஆயுதங்கள் ரொம்ப பத்தாக்குறையாக இருக்கிறதுனால உக்ரைனால இந்த மாதிரி கவுண்டர் ஃபயருக்கு தேவையான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸையும் இல்லை எந்த ஒரு ட்ரூப்ஸையும் இந்த எம் ஒன் கூட அனுப்ப முடியல இதை ரஷ்யா கன பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குது டேங்க்ஸை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு அவங்களோட கார்னட் மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா முதல்ல அழிக்கப்பட்ட மாதிரி ஒரு ட்ரோனை வச்சே ஒட்டு மொத்தமாக ஒரு எமௌன் ஆப்ரம்ஸை முதல்ல அழித்தாங்க அதே மாதிரி அழிச்சிடலாம் ஆனால் இப்போ ரஷ்யா என்ன ஒரு தீவிரமான முடிவில் இருக்காங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடய டேங்க்ஸை கொளுத்திட்டா இல்லை ஒட்டு மொத்தமாக அது அது அளவுக்கு அவங்களுக்கு பெரிய அசிங்கத்தை கொடுக்குமோ அதை விட அசிங்கம் இந்த டேங்க்ஸை நம்ம கேப்சர் பண்ணி கொண்டு போய் நம்மளோட ரஷ்யாவில் வச்சு பரேட் பண்ணால் அதை விட அதிகமான அடியை நம்மளால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவுக்கு வராங்க இதனால் இந்த டேங்க்ஸை நம்ம ஒட்டு மொத்தமாக அழிச்சிடக்கூடாது பார்ஷியலாக டேமேஜ் பண்ணி திரும்ப அதை நம்ம ரஷ்யாவுக்கு கொண்டு போய் அதை ஸ்டடி பண்ணுற அளவில் அது இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஆர்பிஜிஸை யூஸ் பண்ணுறாங்க ஆர்பிஜினா வேறு ஒன்றுமே இல்லை ராக்கெட் ப்ரொபல்டு கிரனைன்னு சொல்லுவாங்க இதுலையும் ரஷ்யா கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஆர்பிஜிஸ் இருக்குது அதில் என்ன டைப் ஆஃப் ஆர்பிஜி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆர்பிஜி தேர்ட்டிங்கிறது தான் ஏன்டா ஒரு ஆர்பிஜியை வச்சு எமோ நேப்ரம்ஸ் டேங்கை இந்தமாதிரி மொத்தமாக செயல்பட விடாமல் பண்ணிட முடியுமா அளவுக்கு ஆர்பிஜி எஃபெக்டிவ் ஆனதா எமோ நேப்ரம்ஸ் கிட்ட ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ட்ராஃபி ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதிநவீன ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் என்ன உள்ள வர இந்த ஆர்பிஜி வேடிக்கை பற்றிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ்க்கு எதிரான ஒரு ஆர்பிஜி தான் இந்த ஆர்பிஜி தட்டிங்கிறது பொதுவாகவே இந்த எமோன் ஆப்ரம் டேங்கோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதோட ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட ரொம்பவே டாப் நாத் சிஸ்டமான ட்ராஃபி சிஸ்டம் கூட இந்த எமோன் ஆப்ரம்ஸில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவோட இந்த ஆர்பிஜி எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த டேங்க் ஒன்று இங்கே வந்துட்டுருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சோல்ஜர் இது ஒரு ஷோல்டர் மவுண்டட் ஆர்பிஜி தான் அப்படி அந்த ஆர்பிஜியை ஃபயர் பண்ணுறாருன்னா முதல்ல அந்த ஆர்பிஜி உள்ளே வரப்போ இதில் இருக்க அந்த ஆக்டிவ் ரேடார் யூனிட்ஸ் என்ன பண்ணால் அது உள்ளே வரதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக சின்ன சின்ன ஃப்ராக்மெண்டேஷனை ஃபயர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே அதை வெடிக்க வச்சு இதை காப்பாற்றிடும் அப்படியே அது வந்து மோதினாலும் இதில் இருக்க ரியாக்டிவ் ஆர்மர் செயல்பட்டு இது முன்னாடியே ஒரு பிளாஸ்ட் கிரியேட் பண்ணி அதோட த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும் இப்படி தான் இதோட ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது ஒர்க் ஆகும் ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா இந்த ஆர்பிஜி தேர்ட்டியில் என்ன ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன ஒரு அட்வான்ஸ்டு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதிலிருந்து இந்த ஆர்பிஜி தேர்ட்டிலருந்து ரெண்டு ப்ரொஜெக்டைல்ஸை ரஷ்யாவில் லான்ச் பண்ண முடியும் அது இல்லாமல் இது எல்லாமே சிங்கிள் யூஸ் கேட்டகரியில் வரது தான் இப்படி லான்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணுனா முதல்ல லான்ச் பண்ண ப்ரொஜெக்டைலுக்கும் செகண்டாக லான்ச் பண்ணப்படுற படுற ப்ரொஜெக்டைலுக்கும் மைக்ரோ செகண்ட்ஸ் கேப் இருக்கும் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இதோட கேப் இருக்கும் இப்போ முதல்ல போகிற அந்த ப்ரொஜெக்டைல் ஒரு டம்மி மிசைலாக ஒரு டீக்காயாக ஆக்ட் ஆகி என்ன பண்ணுனா முன்னாடி போயிட்டு நான் தான் மெயினான மிசைன்னு சொல்லி அந்த டேங்கோட இந்த ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அது ட்ராஃபியாக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும் அதை நம்ப வச்சு இதுக்கு எதிராக அதோட வார்கெட்ஸை அதோட அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ஸை ஃபயர் பண்ண வச்சு அந்த டேங்கை கொஞ்சம் நேரத்துக்கு விடாமல் பண்ணிவிடும் ஏன்னா இந்த ஆப்ரம்ஸ் டேங்கோட ரியாக்ஷன் டைம்னு பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கு அதோட வேர்ஷனை பொறுத்து இந்த ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து இருந்து இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்குள்ளே அதோட பின்னேறி இன்னொரு ப்ரொஜெக்டில் வந்துட்டு இருக்குல்ல அது போயிட்டு ஈஸியா இந்த M1 ஆப்ரம் டேங்கை டேமேஜ் பண்ணுது ஏன் டிஸ்ட்ராய் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு இந்த டாக்டிக்ஸ் ரஷ்யா ரொம்பவே பக்காவா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இதை வச்சு இந்த ஆப்ரம் டேங்கை அடிக்க முடியலான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு இந்த ஆப்ரம் டேங்கை அழிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு டேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் அதோட ஆர்மர்ன்றது ஒரே மாதிரி இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இங்கே அதோட சைட்லலாம் ஒரு ரெண்டு ஃபீட் வரைக்கும் திக்னஸ் ஹார்மர் இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த அளவுக்கு திக்கான ஆர்மர் கோட்டிங் கொடுக்க முடியும்னா அதோட ஹல் செக்ஷன்லையும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழல் பீரங்கி சொல்லுவாங்கல்ல அது போயிட்டு அந்த டேங்க்கில் அட்டாச் ஆகிற இடத்துலையும் அந்த அளவுக்கு ஹெவி ஆர்மரை கொடுக்க முடியாது ஏன்னா சைடில் அந்தளவுக்கு ஆர்மரை கொடுக்குறது ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனை கொடுக்கும் ஆனால் மேலே டரட்லேயும் இல்லை அந்த சைடில் வர அந்த இந்த இந்தளவுக்கு கோட்டிங்கை கொடுத்தனா அது ரொம்பவே ஹெவியாக ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு தேவைப்பட்ட பர்ஃபார்மன்ஸை அந்த ஹெவி வெயிட்டை வச்சுக்கிட்டு அந்த கன்னால் கொடுக்க முடியாது இங்கே இருக்கிறத விட சைடில் இருக்கிறத விட பாதிக்கும் கம்மியான ஹார்மர் கோட்டிங் தான் மேலே அந்த ஹல் செக்ஷன்லேயும் அந்த கன்னோட பக்கவாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்த இந்த ஆர்பிஜியை வச்சு அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ரஷ்யாவோட இந்த ஆர்பிஜியால் அமெரிக்காவோட டேங்கை சிவியராக டேமேஜ் பண்ண முடியும் ஏன் சில சமயங்களில் டெஸ்ட்ராய் கூட முடியும் இப்போ ரஷ்யா இதை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது

திரும்ப இதெல்லாம் கவுண்டர் ஃபயர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே இந்த எம்மோன் ஆப்ரம்ஸ் டேங்க்கில் கவுண்டர் ஃபயர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது அதாவது உள்ள ஒரு ப்ரொஜெக்டல் வரப்போ இந்த டேங்க்கு உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு அது நோட்டிஃபை பண்ணும் இப்படி ஒரு ப்ரொஜெக்டல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேங்க்ல இருக்க மெக்கானிசமானது அந்த கிரனேடுக்கு எதிராக அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்டில் எந்த இடத்துலேருந்து லான்ச் ஆச்சு ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தள்ளி இருந்து ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த ப்ரொஜெக்டில் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த லான்ச் லொகேஷன் கூட இது ஈஸியாக கொடுத்துரும் திரும்ப அந்த இடத்துல இவங்க இவங்களோட ஆட்லரி வச்சு ஃபயர் பண்ணுறதோ இல்லை இந்த பீரங்கி வச்சு ஃபயர் பண்ணுறதோ சொல்லிட்டு கவுண்டர் ஃபயர் மெக்கானிசம்ஸும் இருக்கு ஆனால் உக்ரைனியன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இப்படி இந்த டேங்க் டேமேஜ் பண்ணப்பட்டதும் நம்ம ரஷ்யா கையில சிக்கிட்டோம் நம்மளோட டேங்க்கை ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் சுற்றி வளச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த டேங்கை அப்படியே விட்டுட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி ஓட ஆரம்பிக்கிறதுனால அந்த டேங்க் ஒரு சில பாதிப்புக்கு உள்ளானதோட அங்கேயே நிறுத்தப்படுறது அப்படி நிறுத்தப்படுற இந்த டேங்கை இப்ப சீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில வாரங்கள்ல அமெரிக்காவோட இந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த எமோனா பிரம்ஸ்டாங் மாஸ்கோல வச்சு ஒரு பரேடா கொண்டு போனால் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும் சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு அதிநவீன ஆயுதமாக சொல்லக்கூடிய எம் ஒன் ஆப்ரம் சார் ரஷ்யா அவங்களால் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட டேங்க் அழிச்சா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்லாம் கிடைக்குது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேங்க்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பைசா தேவைப்படுது நீங்கள் உங்களோட டேங்க்கை கொடுக்குறது அதை நாங்கள் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ரிப்பீட் ஆகிட்டு இருந்தால் உங்களால் நாங்கள் அதிக காசு சம்பாரிச்சோன்னு சொல்லிட்டு படனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த சம்பவமாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் மால்தீவ்ஸை போட்டு செம்மையாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் மல்தீவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை யாரும் புள்ளி பண்ண முடியாது எங்களை யாரும் புள்ளி பண்ணுறதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் என்ன ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை சரியான பதிலடியை கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உங்களை எந்த ஒரு நாடு புள்ளி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த புள்ளி பண்ணுற நாடு உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மதிப்பிலான உதவிகளை நீங்கள் பிரச்சனையில் இருக்கப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி கோவிட் டைமில் உங்களுக்கு எந்த ஒரு நாடுமே வேக்சினை கொடுக்க முன்வராதப்போ எந்த ஒரு புள்ளி பண்ணுற நாடும் உங்களுக்கு கோவிட்கான வேக்சினை கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸையும் உங்களுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் எந்த ஒரு நாடும் உலகத்தில் இந்த அளவுக்கு பெரிய போர் இஸ்ரேல் காசா போர் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க இதே டைம்ல மற்ற எந்த ஒரு நாடும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ண நாடு இந்தியான்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான பதில கொடுத்துருக்காரு இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேட்டோவோட சோல்ஜர்ஸ் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்களா இல்லை இல்லையா நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற போர் வருமா வராதான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் இருக்கப்போ நேட்டோவோட முன்னாள் செக்ரட்டரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இவங்க உக்ரைன் வந்து நாட்டோக்குள்ளே வரணுன்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க நேட்டோ கூட்டமைப்பில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆனால் அதை பற்றி அப்போ எந்த தகவலுமே வெளியில் வரல இப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் தான் வெளியில இந்த விஷயங்கள் தெரிய வருது உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் நேட்டோ கூட சேரவே மாட்டோம் யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு சேர்கிறதுக்கான பிளான் மட்டும்தான் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட அந்த அளவுக்கு சொன்னாங்க ஆனால் ரஷ்யா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க நாட்டோ உக்ரைனுக்குள்ள நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு இது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நாட்டோன்றது உக்ரைன் என்ற எங்களுடைய சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனே ஆரம்பிச்சாங்க ரஷ்யா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா உண்மையாயிட்டு வருதுன்றதே உண்மை இந்த அமெரிக்காவும் நாட்டோவும் சேர்ந்து உக்ரைனை ஒரு பகடக்காயை பயன்படுத்திட்டு இருக்காங்க நேத்து கூட ரொமேனியாவில் இருக்க பேஸ்ல இருந்து அமெரிக்காவோட ரெண்டு எஃப் சிக்ஸ்டீனும் ரெண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களும் உக்ரைனோட ஸ்பேஸை ஒட்டி பறந்திருக்கு இது ஏன் கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரைனிங் நேட்டோவா சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல நம்ம ரொம்பவே முக்கியமானதாக பார்க்க வேண்டியது இந்த எஃப் தேர்ட்டி பயன்படுத்தினதா பொதுவாகவே இந்த எஃப் தேர்ட்டி ஏற்கனவே போலாந்தோட பார்டரை ஒட்டி அமெரிக்கா ஒரு மிஷன் கஈடுத்துறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார் சிக்னேச்சர்ஸை இதனால கேப்சர் பண்ண முடியுதா இதை வச்சு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைஸை வச்சு நம்மளால இதை அழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் மிஷனில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போது ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஃப் தேர்ட்டி ஃபைவை ஒரு பிளைண்டடாக மாற்றிருச்சு எஃப் தேர்ட்டி ஃபைவால் எஸ் த்ரீ ஹண்ட்ரட கேப்ச்சரே பண்ண முடியல அது உக்ரைனோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே வரலனாலும் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவால் இங்கே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு கேப்பபிளான தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனால் ரஷ்யா அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பெலாரஸ் ஒட்டி நிறுத்தப்பட்டிருந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடில் பேசிவ் மோட்னு ஒரு மோடு இருக்கு இந்த பேசிவ் மோட போட்டாங்கன்னா இதில் இருந்து எந்த ஒரு ரேடார் சிக்னேச்சரும் வெளியில் போகாது ஆனால் அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டம் ஆக்டிவ்வில் தான் இருக்கும் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நீ கேளுங்கள் இதை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விர்சஸ் எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ற ஒரு டாபிக் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானது இப்போ அதே மாதிரி ஒரு மிஷினை தான் திரும்ப இந்த உக்ரைன் பார்டரை ஒட்டி இந்த அமெரிக்கா பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீனும் உக்ரைனோட பார்டரை ஒட்டி பறந்துருக்கு இதில் இன்னொரு தேரியா என்ன சொல்கிறாங்கன்னா இது கிரிமியா மேல ஒரு அட்டாக் நடத்துறதுக்காக கூட ஒரு மிஷன்காகவும் இல்ல ஒரு டேட்டா கேதரிங் மிஷன்காகவும் இந்த எஃப்தி உள்ள வந்துருக்கலாம் கிரிமியா மேல ஒரு தாக்குதல் நடந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு சமீபத்தில் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா ஒரு விஷயத்த முடிவே பண்ணிடலாம் இதுக்காக தான் இந்த ரெண்டு விமானங்களும் இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஜெர்மனியோட அந்த ஆடியோ லீக் ஆனதுக்கப்புறமா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவுகள் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஜெர்மனி ஒரு பக்கம் இந்த ஆடியோ உண்மை தன்மையோட ஒத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அரசியல்வாதிகளே இந்த விஷயத்த ரஷ்யா தான் வேணும்னே லீக் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த அதாவது நம்மளோட நாட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா ஒட்டு கேட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜென்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி முடியும் எடுக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்னு சொல்லுங்க அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா எம் ஒன் ஆபிரம்ஸ் டேங்க்கு ரஷ்யா ஒட்டு மொத்தமாக ஆயிடுச்சு இதை வெறும் ஒரு எம்டி கேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரஷ்யாவோட ஒரு ஆர்பிஜியை வச்சு எம் ஒன் ஆப்ரம்ஸை இந்த அளவுக்கு டிஸ்ட்ரேப் பண்ண முடியுமா இந்த எமோனா ஆப்ராம்ஸ் டேங்க் ஆனது ரஷ்யாக்குள்ள கொண்டு போய் ஒரு பரேடா நடத்தப்பட்டுச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்க உங்களா இருக்கே